Hi friends, welcome back to SP Electronics. In our channel, we will see a video on solar charge controller connection details and the solar charge controller information in this video. So, if you want to go to our channel, we will tell you solar charge controller and solar panel batteries. But how do you get the connection? How do you get the battery and the settings? So, we will tell you in the phone or message, but we will tell you about it. So idhula moonu battery support pannum idu lithium ion battery lead acid battery lithium ferrophosphate battery appdi solittu moonu battery vandu indha charge controller adhaavadhu AMICI Smart la varakudiya indha 10 amps and 20 amps 30 amps charge controller la moonu battery vandu paadina neenga vandu connection vandu pannikalam so adhu eppadi nare perukku theriyala eppadi namma select panni vekkirathu naan battery potna battery full charge aagave maatukudhu paadhila dhaan kaatna irukku appindra maari nare per kekkranga so adhu ellathiyume vandu paadina inniki indha video la namma vandu paakalam so adhukku munadi indha charge controller unbox pannittu kooda enna enna tharanga appingiradha vandu paakalam so ipo neenga paakuratha AMICI Smart appindra brand oda charge controller idhu vandu ipo pudusa vandirukra model idhu so indha brand la nare model la charge controller launch panna irupanga ipo irukra technology gatha maari charge controller pudusa pudusa vandu launch panna irupanga kedathira indha AMICI Smart brand la நிறைய மாடல் வந்துருச்சு சோ இப்போ லேட்டஸ்டான மாடல் தான் இப்போ நம்ம கையில இருக்கு சோ இத நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணலாம் எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படிங்கற மொத்த டீடைலா நாம வந்து பார்க்கலாம் சோ மேல வந்து பாத்தீங்கன்னா இப்டி தான் உங்களுக்கு பேக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அது ஓபன் பண்ணி அப்பனா உள்ள ஒரு பொட்டி இந்த பொட்டிக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்கும் சோ இதான் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் இதுக்கான டீடைல்ஸ் எப்படி கனெக்ஷன் டீடைல் எல்லாமே வந்து இதுல வந்து சொல்லிருப்பாங்க சோ அது எல்லாமே வந்து நம்ம டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சோ எல்லா டீடைலுமே இதுலயே இருக்கும் சோ ஒரு சிலருக்கு இது படிக்க தெரியாது அவங்களுக்காக இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா டீடைலுமே வந்து தெரிஞ்சிரும் சரி ஓகே இப்போ அன்பாக்ஸ் வந்து பாத்துட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எதுக்காக வர்க் ஆகுது எப்படி வர்க் ஆகுது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன்னமும் ஒரு சிலருக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னா என்ன இது எப்படி வர்க் ஆகுது சோலார் பேனலுக்கு இது எது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விலாம் கேக்குறாங்க சோ அவங்களுக்காக சிம்பிளா சொல்றேன் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னா என்ன இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சோ இப்போ ஒரு 12 வோல்ட் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மேக்ஸிமம் 22 வோல்ட் வரைக்கும் வெயில் ஃபுல்லா காயும் போது 22 வோல்ட் வந்து வரும் சோ எதனால ஒரு சோலார் பேனல்ல 12 வோல்ட் பேனல்ல 22 வோல்ட் வருது அப்படினு சொல்லி கேட்டிங்கனா அதாவது மழை நாளா இருந்தாலோ இல்ல வெயில் கம்மியா இருந்தாலோ அந்த 12 வோல்ட் கீழ போயிட கூடாது அப்படிங்கறதுக்காக சோ வோல்டேஜ் வந்து பாத்தீனா உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாங்க சோ ஒரு ஸ்டார்டிங்ல ফুল வெயில்ல வந்து பாத்தீனா உங்களுக்கு ஒரு 22 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வரும் வெயிலே உங்களுக்கு இல்ல மானம் மூடினே இருக்கு அப்படினாலுமே வந்து பாத்தீனா அந்த நேரத்துல உங்களுக்கு 15 வோல்ட் கீழ வந்து குறையாம வந்து சோலார் பேனல்ல இருந்து வரணும் அப்படிங்கறதுக்காக அது உள்ள யூஸ் பண்ணக்கூடிய சோலார்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ல அதிகமா பண்ணிருப்பாங்க சோ அதிகமான வோல்டேஜ் வரணும் அப்படின்றதாக சோ நம்ம ஒரு 22 வோல்ட் எடுத்து டைரக்டா ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து கொடுக்க முடியாது சோ ஒரு பேட்டரி சார்ஜ் பண்றது நம்மளுக்கு மேக்ஸிமம் 14.4 வோல்ட் வந்து தேவைப்படும் அது லெட் ஆசிட் பேட்டரி இருந்தாலும் சரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இருந்தாலும் சரி லித்தியம் அயனுக்கு வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து மாறும் சோ லித்தியம் அயன் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் லெட் ஆசிட் இது ஒன்னொன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் வோல்டேஜ் அண்ட் டிஸ்சார்ஜிங் வோல்டேஜ் கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து மாறும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டெக்னாலஜியும் இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா அதெல்லாம் ஒரு ஒரு பேட்டரிக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 14.4 வோல்ட் அப்படின்றது ஸ்டாண்டர்டான வோல்டேஜாக வந்து இருக்கணும் ஸோ ஏறாமல் இறங்காமல் ப்ராப்பராக வந்தால் மட்டும்தான் ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகும் பட் நம்ம சோலாரில் டைரெக்டாக அந்த பேட்டரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால லித்தியம் பேட்டரி இருந்தால் பிஎம்எஸ் உள்ள யூஸ் பண்ணுற பிஎம்எஸ் ஃபால்ட் ஆகிடும் லெட் ஆசிட் பேட்டரி இருந்தால் சீக்கிரமாக லைஃப் போயிடும் இல்லை பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஸோ அதனால் சார்ஜ் கண்ட்ரோலரை சோலாருக்கும் பேட்டரிக்கும் இடையில பயன்படுத்துவாங்க ஸோ இது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு தேவையான அந்த வோல்டேஜ் அதிகப்படியான வோல்டேஜை குறைச்சி பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் தேவை அதை மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்து பேட்டரி கொடுக்கறதுக்காக இதை வந்து பயன்படுத்துவோம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பேட்டரிக்கு தேவையான கரெக்டான வோல்டேஜும் போகும் ஸோ அதிகப்படியான வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் பேட்டரி அனுப்பும் இதனால் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் என்னென்ன கனெக்ஷன் என்னென்ன போர்ட்ஸ் பட்டன்ஸ் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க எது எது அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AMICI Smart-ஓட புது மாடல் சார்ஜ் கண்ட்ரோலர் இப்போ மார்க்கெட்டில் இந்த மாடல் தான் கிடைக்கும் ஸோ நிறைய பழைய மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில செட்டிங்ஸோ இல்லை இந்த போர்ட்டு பட்டன் எல்லாமே மாறும் ஸோ பேசிக்காக சார்ஜ் கண்ட்ரோல் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த பட்டன்ஸ் அண்ட் போர்ட்டு அந்த டிஸ்பிளே உள்ள செட்டிங்ஸ் மட்டும் மாறலாம் ஸோ AMICI Smart-ன்றது ஒரு பெஸ்ட்டான கம்பெனி நல்ல பிராண்டட் ஐட்டம் சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது இது இந்தியா கிடையாது சைனா மேனுஃபேக்சர் தான் பட் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கம்ப்ளைண்ட்டு மேக்ஸிமம் எதுவுமே வந்து வராது ஸோ நல்லாயிருக்கும் ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் வந்து மேலே இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது பேனல்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது லோடுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அந்த
டிஸ்பிளே மூலயமா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி போர்ட்டு, அதாவது 5 வோல்ட் அவுட் தரக்கூடிய ஒரு 2 போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட கேபிள் சொல்லி நீங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா B2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, B1 B3 அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க, Battery 2, Battery 1, Battery 3 அப்படின் போட்டிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரினா உங்களுக்கு லித்தியம் B2 வைக்கணும் செட்டிங்ஸ். நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா B1 வைக்கணும். லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் பேட்டரி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா B3 வந்து வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட செட்டிங்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் 3 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மொதல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கான பட்டன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, 3வது டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 3வது பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆன் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்புட்டு, பேட்டரி அண்ட் லோட் அவுட்புட்டுக்கான போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக ஒரு மெட்டல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு போட்டு PWM டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மேலே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எத்தனை வோல்ட்டு எத்தனை வாட்ஸில் சோலார் பேனல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரேட்டட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி அண்ட் 12 வோல்ட் சோலார் பேனலும் யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் சோலார் பேனல் 24 வோல்ட் பேட்டரிங்க வந்து ரெண்டு இதுலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 12 வோல்ட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 24 வோல்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் இது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ப்ஸ். ஸோ இந்த கரண்ட் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர். சோலார் பேனல்லேருந்து மேக்ஸிமம் 20 ஆம்ப்ஸ் தான் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 ஆம்ப்ஸோ 40 ஆம்ப்ஸோ மேலே வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பேனல் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட், அதாவது 50 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கீழே வந்து பாருங்கள் பேனலோட இன்புட் பவர் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 12 வோல்ட் பேனல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 260 வாட்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். 24 வோல்ட் பேனல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 520 வாட்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் நீங்கள் வெறும் 10 வாட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 வாட்ஸ் பேனல், 50 வாட்ஸ், 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், 250 வாட்ஸ் வரைக்கும் 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் அப்படின்னா நீங்கள் 250 வாட்ஸ், 300 வாட்ஸ், 500 வாட்ஸ், 520 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 30 ஆம்ப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 100 AH பேட்டரி இருக்குது, 200 AH பேட்டரி இருக்குது, 30 AH 40 AH பேட்டரி இருக்குது, இதுக்கு என்ன சார்ஜ் கண்ட்ரோலர் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பேட்டரியோட AHக்கும் சார்ஜ் கண்ட்ரோலருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் 10 AH வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 500 AH, 100 AH, 600 AH, எவ்வளோ AHல வேணாலும் பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேனலோட கரண்ட்டை கால்குலேஷன் பண்ணுறது மட்டும்தான் சார்ஜ் கண்ட்ரோலர் ஆம்ஸில் வந்து பார்த்து வாங்கணும். ஸோ 20 ஆம்ப்ஸ்னால் நீங்கள் 12 வோல்ட் பேனல் யூஸ் பண்ணிங்கன்னா 260 வாட்ஸ், 30 ஆம்ப்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 300-400 வாட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30 ஆம்ப்ஸ் சார்ஜ் பண்ணலாம். 12 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், 24 வோல்ட்னா நீங்கள் 750 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் பேட்டரி இந்த 10 ஆம்ப்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலில் 100 AH பேட்டரியும் போடலாம், 20 ஆம்ப்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலில் 100 AH பேட்டரி போடலாம், 30 ஆம்ப்ஸ் வாங்கினாலும் 100 AH போடலாம், 40 ஆம்ப்ஸ் 100 ஆம்ஸில் சார்ஜ் கண்ட்ரோல் வாங்கினாலும் நீங்கள் 100 AH பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ பேட்டரிக்கும் சார்ஜ் கண்ட்ரோலும் சம்மந்தம் கிடையாது, பட் சோலார் பேனலுக்கும் பேட்டரிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஒரு பேட்டரி எவ்வளோ ஆம்ஸ் மேக்ஸிமம் தாங்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேட்டரிலாம் போடணும். ஸோ அது வேறு கான்செப்ட், அது நம்ம போக தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரை பற்றி மட்டும் பேசுவோம். இப்போ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எத்தனை என்ன பேனல் யூஸ் பண்ணலாம், எத்தனை வோல்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 ஆம்ப்ஸ் மாடல், இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல். பழைய மாடல் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் இதுதான் கிடையிது. ஸோ இப்போ புது மாடல் அப்கிரேட் ஆன மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஹீட் சிங்க் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டல் இந்த சைடில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஹீட் ஆச்சுன்னா, அதாவது லோடு எடுக்கும்போதோ சார்ஜ் பண்ணும்போதோ சார்ஜ் பண்ணும் லைட்டாக வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக ஹீட் சிங்க் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு அட்வான்டேஜான இதுதான், இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. 10 ஆம்ப்ஸ் இது புது மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல். இது ஸ்டாக் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 10 ஆம்ப்ஸில் என்ன ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 20 ஆம்ப்ஸில் நம்மகிட்ட வந்து வந்துடும். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டாக் இருக்குது, இது மட்டும்தான் இப்போதைக்கு 20 ஆம்ப்ஸில் கிடைக்கும். 10 ஆம்ப்ஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாடல் தான். இப்போ நான் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், சார்ஜ் கண்ட்ரோலர் ஆன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதோட கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கினாலும் என்ன சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கினாலும் முதல்ல நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடியது பேட்டரி மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அந்த சிம்பிள் போட்டு, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது மைனஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான சிம்பிள் ப்ளஸ் மைனஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடு நம்ம
லைட்டோ ஃபேனோ போடுறோம் அப்படின்னா இது வழியாக நீங்கள் வந்து போடலாம் லோடு வழியாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷன் பண்ணும்போது எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக தான் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சரி இல்லை இந்த சார்ஜ் கண்ட்ரோலரும் கண்டிப்பாக வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ அதனால் ப்ளஸ் மைனஸ் மட்டும் நீங்கள் எப்பவுமே ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒயர் ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர் போட்டு நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாலும் முதல்ல அதில் கனெக்ஷன் பண்ணுறது பேட்டரியோட ஒயர் தான் நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணணும். பேட்டரி நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் ஆன் ஆகிடும். ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோலார் பேனலோ லோடோ வந்து அதன் பிறகு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எதற்காக நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒர்க் ஆகக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் முதல்ல சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ சோலார் பேனல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22 வோல்ட் வரும். ஸோ அப்போ இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இது 24 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க நமக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு 24 வோல்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இது. ஸோ நீங்கள் 12 வோல்ட் 24 வோல்ட் தந்தினா மாற்ற முடியாது, நீங்கள் இன்புட்டுக்கு போது ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 20 வோல்ட்டுக்கு மேலே வரதுனால இது 24 வோல்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக 24 வோல்ட்டுக்கு இது வந்து மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியுமே சார்ஜ் ஆகாது. ஸோ பேட்டரியில் 12 வோல்ட் தான் இருக்கிறதுனால பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரியில் 14 வோல்ட்டுக்கு மேலே போக போகிறது கிடையாது. ஸோ அதனால் 12 வோல்ட் சிஸ்டத்துக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேனல் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி தான் கரண்ட் மட்டும் இதுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ லோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன லோடு லைட்டு ஃபேன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு எதனா சின்ன சின்ன லோடு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இது வழியாக நீங்கள் லோடு வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் கன்வெர்ட்ரு இல்லை இன்வெர்ட்ரு அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பேட்டரியோட ஒயரு, இந்த ஒயர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதாவது பேட்டரியிலேருந்து சப்ளை ஆகும் தனியாக கன்வெர்ட்டருக்கும் இன்வெர்ட்டருக்கும் எடுத்துக்கணும். ஸோ இந்த லோடு வழியாக நீங்கள் அதுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகும். ஸோ சின்ன சின்ன லோடு வேணுனா மட்டும் நீங்கள் இந்த லோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்களோட யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட செட்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து பேட்டரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து காமிக்கும் உங்களுக்கு. 13.2 வோல்ட் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பர்சன்டேஜில் வந்து காமிக்குது, அதாவது இந்த நம்பரில் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு அம்புக்குறி போட்டு இந்த பல்ப் சிம்பிள் போட்டிருக்கல, இது வந்து லோடு. ஸோ இது நீங்கள் தேவைப்பட்டால் இந்த பட்டன் ஏற்றி தேவைனா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டு சாக்கெட் வழியாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சாக்கெட் வழியாக உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது இந்த போர்ட் வழியாக. ஸோ இது பேட்டரியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேனலில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் பேனல் சிம்பிள், இப்போ எப்படி இதே மாதிரி வந்து அம்புக்குறி போட்டு லைட் சிம்பிள் காமிக்குதோ அதே மாதிரி இந்தாண்ட சோலார் பேனலோட சிம்பிள் போட்டு இதில் ஒரு அம்புக்குறி காமிச்சு பேட்டரியில் சார்ஜ் ஏறுது அப்படின்ற மாதிரி மினிங் மினிங் இந்த அம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏறி எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஸோ ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் ஐத்தி பார்க்கலாம். இந்த முதல் பட்டனில் தான் இந்த மொத்த சார்ஜ் கண்ட்ரோலோட செட்டிங்ஸுமே இந்த முதல் பட்டனில் தான் இருக்குது. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சோலார் பேனல்லேருந்து பேட்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் உள்ளே வரணும் அப்படிங்கிறது காமிக்குது. 12.6 தான் பேட்டரி போகும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ எதனால் அப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட செட்டிங்ஸில் நீங்கள் எடுக்கும்போது இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படின்னும் போது அந்த பேட்டரி மேக்ஸிமம் 12.6 தான் வரணும் அப்படிங்கிறது அந்த செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட இன்புட் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் போகணும், 10.5 வோல்ட் தான் இது வழியாக உங்களுக்கு லோடுக்காக வோல்டேஜ் வந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் எவ்வளோ, மினிமம் எத்தனை வோல்ட்டில் வந்து சார்ஜ் கண்ட்ரோலில் லோடு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை மணி நேரம், இதில் இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமரும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை ஹவர் தான் ஒர்க் ஆகணும், 1 ஹவர் 2 ஹவர் ஒர்க் ஆனால் போதும், இல்லை நைட்டில் 12 ஹவர் மட்டும் ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங்கில் போயிட்டு இதை 12 ஹவர்ஸாக மாற்றி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த லோடு உங்களுக்கு கரண்ட் போகும். ஸோ பகலில் வெயில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பேனல்லேருந்து அதாவது சார்ஜ் கண்ட்ரோலேருந்து வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ லைட் எரிஞ்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் சுவிட்ச் வைக்கணும் இல்லை தனியாக ஒரு டிசி டைமர் வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது, இன்பில்ட்டாக அதில் டைமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி செட்டிங்ஸு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லித்தியம் பேட்டரியில் இருக்குது B2, ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ B1 வந்து லெட் ஆசிட் பேட்டரி, B3 வந்து லித்தியம் அயன் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இது நீங்கள் மாற்ற போகிறீங்களோ ஸோ அதுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ இங்கே லித்தியம் பேட்டரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டனை ஒரு 5 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப் பட்டன், இது மேலே போகிற பட்டன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது B1, B2, B3 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இது வந்து டவுன் பட்டன். ஸோ குறைக்குதுனா இந்த பட்டனை வைத்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லித்தியம் அயன் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வைக்கிறேன்னு வச்சுங்க, B3 வந்து நான் வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் ஆகிடும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள். ஏன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கான ஃபுல் சார்ஜ் வோல்டேஜ் வந்து அதிகம் வேறு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் அயனில் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி ஃபுல்லாக காமிச்சுன்னு இருந்துச்சு.
லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டுக்கு போனதுனால பேட்டரி பாதி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமியுது. ஸோ இப்போ இதோட இன்புட் வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்கும் பாருங்கள். இதில் 14.6 வோல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12.6 இருந்துச்சு, இப்போ லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அப்படின்றதுனால 14.6 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடுச்சு. ஸோ லோடோட கட் ஆஃப் வோல்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளியில் போகணும் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஸோ பேட்டரியோட கட் ஆஃப் வோல்டேஜ் 11.8 வோல்ட்டில் பேட்டரியில் வரும்போது கட் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிறது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிளிங்காக ஆரம்பிக்கும், அப்புறம் நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸாக எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து குறைச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், வேணுனாலும் ஏற்றிக்கலாம். சப்போஸ் 12 வோல்ட் வந்தோடனே கட் ஆஃப் ஆகணும்னா நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வோல்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ ஓகேங்களா, ஏன்னா அவ்வளோதான் அதில் செட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து போகாது. இதில் 11.9 கீழே வந்து போகாது, அதாவது 8 கீழே வந்து போகல பாருங்கள், மறுபடியும் 12.5 டாப்புக்கு போயிடும். ஸோ அவ்வளோதான், ஏன்னா நம்ம இதில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேட்டரிக்கும் தனித்தனியாக செட்டிங்ஸ் கொடுத்ததுனால நாம் எதுவும் தனியாக மாற்றி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் வோல்டேஜை மாற்றி வச்சிங்கன்னா பேட்டரிக்கு அதிகப்படியான வோல்டேஜ் போகும், இல்லை கம்மியான வோல்டேஜ் போகும், பேட்டரி சார்ஜ் ஆகாமல் இருக்கலாம், பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடலாம், பேட்டரி வேஸ்ட் ஆகலாம். அதனால் இதில் இருக்கிற செட்டிங்ஸ் படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்கிட்ட நிறைய பேர் சார்ஜ் கொண்டு வந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கிதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டேன், பட் எல்லாருக்கும் சொல்ல இருக்க முடியாது. ஒரு சிலர் எதுவுமே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய் சார்ஜ் கண்ட்ரோலில் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது. ஸோ லோடு தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், தேவைலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன லோடெலாம் நீங்கள் இது வழியே எடுத்துக்கலாம். ஸோ ஹெவி லோடு எதனா எடுக்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக பேட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அம்சி ஸ்மார்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது PWM டெக்னாலஜி சார்ஜ் கண்ட்ரோலர். இது மட்டும் இல்லாமல் MPPT டெக்னாலஜி சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது யாருக்காச்சும் டிஃப்ரெண்ட் தேவை அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுவோம். ஸோ இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், MPPT டெக்னாலஜி போனீங்க அப்படின்னா காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதுக்கான ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலர் வந்து பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், இது எதற்காக பயன்படுத்தணும், எப்படி ஒர்க் ஆகுது, இதோட செட்டிங்ஸ் அண்ட் போர்ட் அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே எது எதுக்கு யூஸ் ஆகுது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர் சோலாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ், 40 ஆம்ஸ் நிறைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் நிறைய பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். PWM, MPPT டெக்னாலஜி எல்லா சார்ஜ் கண்ட்ரோலுமே இருக்குது. யாருக்காச்சும் தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸாக அங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கேட்பீங்க. மார்க்கெட்டில் அப்பப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோவில் நிறைய பொருளுக்கு ப்ரைஸ் வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ ஏன்னா வீடியோவில் ஒரு ப்ரைஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேட் அதிகமாகிடுச்சுன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரேட் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கணும் மனசு வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ரேட் சொல்கிறது கிடையாது. பட் இதனால இன்றைக்கி டேட்டுக்கு என்ன ரேட் எடுத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் வீடியோ எடுக்கிற அந்த டைமில் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 ஆம்ஸ் 900 ரூபா வரும், 20 ஆம்ஸ் 1000 ரூபா வரும், 30 ஆம்ஸ்னா 1200 ரூபா வரும். ஸோ இப்போ இதோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது இப்போ வீடியோ எடுக்கிற அந்த டைமோட ப்ரைஸ் இது. சப்போஸ் ஃபியூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் இது 600 ரூபாயில் எடுத்துன்னு இருந்துச்சு, 10 ஆம்ஸ்லாம் 600, 500 ரூபாயெலாம் கிடச்சிது. பட் இன்றைக்கி இதோட விலை 900 ரூபா வந்து இருக்குது. இது ஃபியூச்சரில் எவ்வளோ ரேட்டு போகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் 900, 1000, 1200 இந்த பிராண்டில் 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டைப்பு MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.